விஜயோட வரவு யாருடைய வாக்கு வங்கிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன் இல்லை இளைஞர்களுடைய வாக்கு அவருக்கு கிடைக்கும் ரசிகர்களுடைய வாக்கு சரி அவருடைய அவரை சினிமா பார்க்குறவங்க தான் அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது சினிமாவில் அவர் கதாநாயகனாக பார்த்தவர்கள் கூட அவருக்கு வாக்களிப்பார்களா என்று உத்தரவாதம் ஒருபோதும் தர முடியும் இல்லை நீங்களும் திமுகவும் பேசுகிற மதச்சார்பின்மை சமூக நீதி சமத்துவம் இதையும் திரு விஜய் பேசுகிறாரு அப்போ சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள்ங்கிறது கொஞ்சம் போகாது அந்த பக்கம் இல்லை அதாவது வந்துங்க நீங்கள் வந்து மதச்சார்பின்மை எல்லாம் அவர் பேசினாலும் கூட இன்னும் அவர் எப்படி இயங்க போகிறார் இப்போ மாணவர் நடத்த போகிறாரு மாணவர் நடத்துகிறதுக்கு பிறகு இன்னி அவருடைய அஜெண்டா என்ன அவருடைய எந்த கொள்கைக்கு அவர் பற்றி பேசியிருக்கிறார் மத்திய அரசனுடைய கொள்கை பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு வந்திருக்காங்க வக்பவாரிய போர்டுகள் வந்து ஒரு புதிய திட்ட ஒரு அரசு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது கருத்து சொல்லியிருக்கிறாரா இந்த அரசு தமிழக அரசாங்கத்தினுடைய பல்வேறு வந்து பிரச்சனைகள் எழுந்திருக்கிறத இவைகளெல்லாம் பற்றி எங்கேயாவது கேள்வி எழுப்பி சரி இப்படி பாஜக எதிர்ப்பு எழுப்புகிற போதுதான் இப்படி பாஜக எதிர்ப்பையும் திமுக எதிர்ப்பையும் திரு விஜய் தீவிரப்படுத்திட்டார்னா அது உங்களுக்கு பாதிப்பா தீவிரப்படுத்தட்டும் திமுக எதிர்ப்பு வாக்குகளும் பிரியும் பாஜக எதிர்ப்பு வாக்குகளும் பிரியும் ரெண்டும் அவருக்கும் லாபமாக தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் வெற்றிடத்தை காற்று நிரப்பும் இது விஞ்ஞானபூர்வமான உண்மை யார் தகுதி இருக்காங்களோ அவங்க வெற்றி பெற போகிறாங்க அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் அவர் தகுதியானவரா என்பதை அவர் அடையாளப்படுத்தணும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும் அரசியல் கடத்தை தாக்குதலையும் தழுவுதலையும் ஒன்றாகக் கருத வேண்டும் அப்படி ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுப்பாரா சிரஞ்சீவியனுடைய நிலைமை என்னது பவன் பவன்கன்யா நிலைமை வேறு அவர் வந்து சந்திரபாபு நாயுடு கூட்டணி வைத்த காரணத்தினாலும் அவருடைய அவங்க ஜெகன்மோகனுடைய அராஜகத்தின் காரணமாகவும் அங்கு ஒரு வெற்றி கிடைத்தது ஆக இங்கு அப்படி ஒரு களம் இல்லை அப்படி ஒரு கடத்தை ஏற்படுத்துவதற்கு அவர் தொடர் முயற்சி செய்ய வேண்டும் ஒருவேளை அவர் பலமான கூட்டணியை கட்டமைக்க முடிஞ்சதுனா திரு விஜய் அப்போ பார்க்கலாம் முப்பது நாளில் ஆங்கிலம் படிப்பது பாஸ்போர்ட்டில் செய்வது அரசியல் கடத்திலே முப்பதாவது நாளில் விட முடியாது அவர் ஒரு கட்டமைக்க வேண்டும் அவருடைய அரசியல் சித்தாந்தம் என்ன என்று சொல்ல வேண்டும் அவருடைய கொள்கை எதுவென்று அவர் முதலில் பிரகடனப்படுத்த வேண்டும் தன்னுடைய லட்சியத்திற்காக திரைத்துறையில் இருந்து நான் விலகிக் கொள்கிறேன் இருநூறு கோடி ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன் நான் அதிலிருந்து என்கிற ஒரு கோட்பாட்டை எடுக்க வேண்டும் தொடர்ந்து மக்களோடு பயணிக்க வேண்டும் இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல ஐந்து வருடங்களோ பத்து வருடங்களோ அவரோடு சோர்ந்து போகாமல் சோரம் போகாமல் தடமாறாமல் தடுமாறாமல் அவருடைய தொண்டர்கள் அவரோட பயணிக்கப்படும் இல்லை ஏற்கனவே கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் சொல்லும் போது அதிமுகவுடைய வாக்கு வங்கியில் கொஞ்சம் சேதாரம் வந்துச்சு இப்போ இவரும் விஜயும் அண்ணா படத்தை எம்ஜிஆர் படத்தெல்லாம் பயன்படுத்துகிறாரு அதிமுகவுடைய வாக்கு வங்கிக்கு சேதாரம்னு தொடர்ந்து அதிமுகவே பலவீனப்பட்டு இருக்கிற மாதிரி இல்லையா சார் புதிய கட்சிகள் வரும்போது சார் நீங்கள் வந்து புதிய புதிய கட்சிகள் வருகிற போது இப்போ நீண்ட நடி ஏழு முறை ஆட்சியில் இருந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த ஐம்பது ஆண்டு கால அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இன்றைக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரியோ புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மாதிரியோ ஒரு தலைவர்கள் இல்லை ஒரு எளிய தொண்டராக இருந்த ஒருவர் தலைவராக இருக்கிறார் ஆக இதை அசைத்து பார்த்து விடலாம் என்று பல பேர் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஆலமரம் விடுதுகள் அதிகமாக இருக்கிறதை தவிர இது விழுந்து விடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள திமுகவுக்கு உதயநிதி பாமகவுக்கு அன்புமணி நாம் தமிழர் கட்சிக்கு சீமான் பாஜகவுக்கு அண்ணாமலை தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜய்னு ஒரு எங் பேசஸ் இருக்கே அதிமுக மட்டும் அங்கே பிளாங்க் நிச்சயமாக வருவார்கள் காலம் தான் அடையாளம் தாட்டும் காலம்தான் சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணா காலம் அழைத்தது அண்ணா என்று மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரனை காலம் எம்ஜிஆர் என்று அழைத்தது ஜெயலலிதா ஜெயராமை அம்மா என்று மக்கள் அழைத்தார்கள் இன்னைக்கு இப்போ கே பழனிசாமி அவர்களை எடப்பாடியார் என்று அழைக்கிறார்கள் நாளை காலம் அடையாளப்படுத்தும் அடையாளப்படுத்தணும் எனக்கு அப்புறம் இது வருன்னா இபிஎஸ் தானே அடையாளம் சார் அது காலம்தான் செய்யும் ஒரு ஒரு சூழல்தான் செய்யும் காலமும் சூழலும் வருகிற போது அதுவாக முளைத்து கிடம்பும் அப்படி ஒரு சூழ்நிலை வருகிற போது அடுத்த தலைவர்கள் மலர்வார்கள் வளர்வார்கள் ஆனால் எடப்பாடியார் வருவார்னு நம்ம நினைச்சு பார்த்தோமா இல்லை இங்கே ஒரு தலைவர் ஏ அம்மா அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கலாமே சொல்லிவிட்டு போனால் கூட இவர்களாக முட்டி மோத வேண்டும் இப்போ மூணு பேர் முட்டி மோதுறாங்களே யார் யார் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் அதாவது அது அது இப்போ யாரை தேர்ந்தெடுத்தாங்க ஈபிஎஸ் தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒரு கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பலமொருந்தி இயக்கத்திற்கு பொதுச் செயலாளராக இருக்கிறார் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர்ங்கிற அடையாளத்தோடு இருக்கிறார் மக்கள் அவர் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கட்சி தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எங்களை கட்டுப்படுத்தி இங்கே தான் இருக்கணும்னு கிடையாது நாங்கள் விருப்பமில்லைனா போகலாம் ஆனால் நாங்கள் விருப்பப்பட்டு இருக்கிறோம் எடப்பாடியாரருடைய அன்பால் ஆதரவால் அவருடைய அந்த உணர்வுபூர்வமான செய்கையால் தன்னதமற்ற பணியின் காரணமாக அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் அதனால் இன்றைக்கி இயல்பாக போயிட்டுருக்கு கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா தொடர்பாக திரு இபிஎஸ்

உங்களுக்கு வந்து வெளியிடுறாங்கன்னா என்ன அர்த்தம் ராஜ்யசபாலையும் மக்களவை மாநிலங்களவிலையும் பில்லெல்லாம் பாஸ் பண்றதுக்கு உங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற அரசியல் கணக்கை பாஜக போடுங்க கருத்தியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக திமுக பாஜகவை எதிர்த்தாலோ பாஜக திமுகவை எதிர்த்தாலோ தானே அவங்களுக்கே ஒரு அரசியல் லாபம் இருக்கு தேர்தல் லாபம் இருக்கு ரெண்டு பேரும் கை கைகோத்துக்கிட்டாங்க கூட்டணியாகவோ இல்லை மசோதாக்களை நிறைவேற்றவோனா சித்தாந்த அடிப்படையில் கருத்தியல் அடிப்படையில் அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா என்ன அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கெயின் இருக்கும் இல்லை குழந்தைக்கு கூட தெரியுமே தெரியும் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் சித்தாந்த ரீதியில் பாஜகவுக்கு நேர் எதிர் ஆனால் ரகசியமாக அவர்களுக்கு தேவையானவற்றை நீங்களும் உங்களுக்கு தேவையானவற்றை அவர்களும் தாகித்தவன் தண்ணீரை தேடுகிறான் தண்ணீரும் தாகித்தவனை தேடுகிறது இதுதான் நிகழ்ந்திருக்கிறது இந்த நிகழ்வில் வாக்கு அரசியலுக்கு காங்கிரஸும் உங்களை காப்பாற்றி கொள்வதற்கு பாஜகவும் தேவைப்படுகிறது இரட்டை வேட நாடகம் ரகசிய உறவு என்பதைத்தான் அண்ணன் எடப்பாடியார் வெட்ட வெளிச்சமாக சொன்னார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய நினைவுனால கூட முறையாக அதிமுக அனுசரிக்கலைங்கிற விமர்சனத்தையும் தெரிவித்தாலும் அங்கே வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு சிலை திறப்பதற்கு எவ்வளவு போராடினோம் எங்களுடைய எல்லா அரசு நிகழ்ச்சிகளும் சரி அதோ சார்ந்து கட்சி நிகழ்ச்சிகளும் சரி புரட்சித் எம்ஜிஆருக்கும் புரட்சித் தலைவி அம்மாவுக்கும் எடப்பாடியார் உள்ளிட்ட அத்தனை தலைவர்களும் மலரஞ்சலி செலுத்திவிட்டு தான் அந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம் இப்படிப்பட்ட நிகழ்வு திமுகவில் இருக்கிறதா ஏதோ நாணயம் வெளியிட்டு விட்டால் ஏதோ நூறாண்டு காலம் வாழ்ந்துவிட்ட மறைந்த தலைவர் திரு கருணாநிதி அவர்களுக்கு அரசாங்க செலவிலே நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருந்தார்களே இவைகளெல்லாம் பண்ணிவிட்டால் அவர்கள் பெரியவர்கள் நாங்கள் ஒன்றும் பண்ணவில்லை அர்த்தமாக தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் ரெவின்யூ டிஸ்ட்ரிக்ட் வருவாய் மாவட்டங்களிலும் நடத்தியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை நாங்கள் வந்து மறுப்போமா யார் நிகழ்ச்சி நடந்தது சார் நூற்றாண்டு விழா யார் பணத்தில் நடந்தது சொல்லுங்க அரசு பணத்தில் அதான் அரசு நூற்றாண்டு விழா அரசு அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் இந்த இயக்கத்தை தோற்றுவித்த தலைவர் எங்களுக்கு பாதுகாப்பாக நின்ற தலைவர் எங்களுக்கு எங்களுடைய உணர்வு பூர்வமாக இருந்த தலைவர் ஆக அவருக்கு நாங்கள் வந்து அரசு விழாவை எடுத்தோம் நான் நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழாவை நாங்கள் கொண்டாடினோம்